ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம். நம்ம நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணக்கூடிய தகவலும் ரொம்ப தேவையான தகவல் தான். இந்த தகவல்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க, ஆனால் தெரியாதவங்க இதை கேளுங்க. சரிங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மங்காத செல்வங்கள் வழங்கும் மகாலட்சுமி தேவி இல்லையா? மகாலட்சுமி தேவின்னு சொல்லியாச்சுனாலே வீட்டில் மங்களத்திற்கு குறைவே இருக்காது. ஆனால் இப்படியெல்லாம் பேசுனா கண்டிப்பாக மகாலட்சுமி தேவி வீட்டில் தங்க மாட்டா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்லேயோ இல்லைனா வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ நாம் எந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறோமோ அதற்கு உண்டான பலன்களையே வினைகளையே நாம் அனுபவிப்போம் அப்படின்னு ஞான நூல்கள் விவரிக்குது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அஷ்ட தேவதைகள் இருக்கிறார்கள் அப்படின்றது சாஸ்திரம். அதுபோல் முனிவர்களும் யோகிகளும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்களும் நம்மை சுற்றி இருப்பார்களாம். இவர்கள் அனைவரும் நம்மை ஆசிர்வதிக்கவே இருக்கிறார்கள். அதாவது நம்ம ஏதாவது பேசும் பொழுது அவங்க வந்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாங்க. நாம் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைக்கும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏதாவது துர்வார்த்தைகள் சொன்னாலும் அதுக்குமே ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இந்த ததாஸ்துனா என்ன பொருள் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தங்க. சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும். நாம் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருப்போம் அப்படின்னு அர்த்தம். என்ன வாழ்க்கைங்க நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது நம்ம வாழ்க்கை? நினச்சி பாருங்கள். இதை தான், ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும். அதனால் குழந்தைகளுக்கு தெய்வங்களின் திருநாமங்களை கொண்டு பெயர் சூற்றும். அதனால தான் வார்த்தைக்கு வார்த்தையாகவோ வார்த்தையின் தொடக்கத்திலோ நாராயணா இல்லை சிவாய நம இல்லைன்னா அம்பாள் கடாட்சம் இல்லை முருகா முருகா அப்படின்ற பெயர்களை சொல்லிகிட்டே இருக்காங்க பலரும். வீட்லேயும் கடைகள்லேயும் சொல்லக்கூடாத வார்த்தை என்ன வார்த்தைன்னு கேட்குறீங்களா? இல்லை அப்படின்ற வார்த்தை மட்டும் யாரோட வாயிலிருந்தும் வரக்கூடாது. பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, காய்கறிகள் இல்லை இப்படிலாம் சொல்லவே கூடாதுங்க. அரிசி வாங்கணும், பருப்பு தேவையாக இருக்குது, வரும்போது நெய் வாங்கிட்டு வாங்க இப்படின்ற வார்த்தைகளை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது இல்லாமலே போயிடும். அதுபோல் சனியை நாசமாக போச்சு, எலவு இப்படிலாம் வார்த்தைகளை நம்ம சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது மகாலட்சுமி கோபமாகி விடுவாள், வீட்டுக்குள்ளே நுழையாமல் அப்படியே கிளம்பி போயிடுவா அப்படின்றதுங்க ஞான நூல்கள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி துர்வார்த்தைகளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தையை சத்தமாக ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன், உங்களுக்கே இரிட்டேட் ஆயிரும். ஏன்னா அந்த வார்த்தையோட உச்சரிப்பே அந்த மாதிரி தான் பொருளை வரும். நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாய்களில் இருந்து துர்வார்த்தைகளோ அமங்கல சொற்களோ ஒருபோதும் வரக்கூடாது. நல்ல நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்துவோம். அதுவும் இல்லாமல் நம்ம பசங்க நம்மளை பார்த்து தான் வளர்ந்துட்டுருக்காங்க, அதுக்காகவாது நம்ம நல்ல வார்த்தையே பயன்படுத்தணுங்க. இதனால் பசங்களும் நல்லா வளருவாங்க, மகாலட்சுமி தேவியும் சந்தோஷப்படுவாங்க, அதனால் மங்காத செல்வங்களையும் தந்தருள்வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. மீண்டும் நல்லதொரு தகவல்.